அவையறிதல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் சுத்தமான தேங்காய் வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது உங்கள் பூபீஸ் கிச்சன். தேங்காய் செய்வதற்கு ஒரு அஞ்சாறு தேங்காய் எடுத்து வச்சிங்க, ரெண்டாக கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மசியாக அரைச்சி எடுத்துங்க. அரைச்சதை நல்லா ஒரு ஃபில்டர் எடுத்து நல்லா வடிகட்டி அந்த தேங்காய் தண்ணியாக சக்கை தண்ணியாக அந்த பால் தண்ணியாக எடுத்துட்டு அந்த எடுத்த சக்கையை கூட நீங்கள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பர்ஃபி செஞ்சுக்கலாம். ஒரு வெள்ளம் பாகு மாரி எடுத்து ஏலக்காய் போட்டு நல்லா செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களை நல்லா சாப்பிடுவாங்க, நல்லது உடம்புக்கு. அந்த அரைச்ச தேங்காய் பாலை ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மணி நேரம் வச்சுருங்க. 10 மணி நேரம் வச்சுட்டு எடுத்து பார்த்தாக்கா நம்மளுக்கு தண்ணி தனியாக அந்த ஒரு ஆடை மாரி வந்திருக்கும். அது தனியாக எடுத்து அந்த ஆடை மட்டை எடுத்து ஒரு வாழல போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா சுண்டாக காசிடுங்க. ஒரு 20 மினிட்ஸ் நல்லா காச நம்மளுக்கு அந்த எண்ணெய் தனியாக அந்த சக்கை தனியாக நல்லா பிரிஞ்சிடும். நல்லா நல்லா நம்மளுக்கு தெரியும். டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தாக்கா தேங்காயோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கும், ப்ரௌனிஷாக மாதிரி இருக்கும். தேங்காய் பிரிஞ்சு மேலே அழகாக வந்திருக்கும். அதோட ஸ்மெல் ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டி எடுத்து வடிகட்டிட்டு ஒரு கண்டனரில் சேவ் பண்ணி வச்சுப்போம். இது நீங்கள் பிளாஸ்டிக் கண்டனரில் ஊற்றத்தோட கண்ணாடி கண்டனரில் ஊற்றி சேவ் பண்ணால் ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு 6 தேங்காயில் நம்மளுக்கு 200 ml தேங்காய் எல்லாம் கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு சுத்தமான தேங்காய் தயாராகிடுச்சு. தேங்காய் எண்ணெயோட பயன்கள். சாச்சுரேட்டட் ஃபேட் அதிகமாக இருக்கிறதுனால உடம்பில் உள்ள தேவையில்லாத கொழுப்புகளை வெளியேற்றும். விட்டமின் இ அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கின் மாய்ஸ்சரைசராகவும் யூஸ் பண்ணலாம். சமையலோட சுவை அதிகரிக்கும், உடம்பில் உள்ள உஷ்ணத்தை குறைக்கும், முடி வளரத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது போன்ற இன்னும் பல நல்ல விஷயங்கள் இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெயை நம்மளே ஏன் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது? ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது உங்கள் பூபீஸ் கிச்சன். சப்ஸ்கிரைப் டு அவையறிதல்.